ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் வரித்தனமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாதி பேர் பார்த்தீங்கன்னா சார்ட்ஸை பார்த்து வந்திருப்பீங்க, பாதி பேர் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டை பார்த்து வந்திருப்பீங்க. எதை பார்த்து வந்தாலும் ரைட்டு தான் மக்களே. ஒரே ஒரு லைக் நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யார் யார் சிஎஸ் ரேங்க் புஷ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தேவைப்படுறாங்க சிஎஸ் ரேங்க் நல்லா ப்ளே பண்ணுறாள். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் இஐடி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா சோலோவாக தான் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 33 ஸ்டாரில் தான் இருக்கேன். யாரும் ஸ்குவாட் இருந்தால் நல்லா புஷ் பண்ணி போயிருந்துருக்கலாம் கிராண்ட் மாஸ்டர் வரமாட்டாங்க. சேர்றேன் அங்கிட்டு போகணும்னு சொல்லி போய்கிட்டு இருப்பேன். இப்போ அந்த இடத்துல பாருங்க, என் டீமோட பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நாக்கு அடிச்சிருவாங்க. சரி, நாக்கு அடிச்சிட்டா ரைட் சைடில் சரி ஏறும்டான்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டு இருப்பேன். இப்போ பாருங்க, கரெக்டாக அனுப்பேன் ஒரு ஹெட்சாட்டை போட்டு அப்படியே முடிச்சு விட்ருவேன். பார்த்தீங்கன்னா அவங்களையும் எடுத்து விட்ருவேன். பார்த்தீங்கன்னா எங்கிலையும் எப்படியே எடுத்துருவேன். இந்த ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா போய் அடிச்சிடும். இந்த மேட்சை ஆனால் சொல்ல போனால் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம சேனலில் பார்க்குறேன் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு தெரிப்பேன், அவனை பார்த்தீங்கன்னா முக்காவாசி என் டீமெட் டேமேஜ் கொடுத்துட்டு நல்ல ஓசிக்கில் எடுத்து அப்படியே என் டீமெட் அழுத்தி விட்டாப்புல. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஸ்டாச்சு கார்டரை போட்டேன். ஸ்டாச்சு கார்டரை போட்டு பார்த்தீங்கன்னா ரஸ் பண்ணும்டா ரஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாச்சு கார்டர் தான் வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பவர் நல்லா ஏற்றிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஊக்காங்க கூட அந்த கேரக்டர் தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு யார் யாருக்கு ஊக்காங் பிடிக்குமோ கமெண்டில் ஊக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா யார் யாருக்கு ஸ்டாச்சு கேரக்டர் பிடிக்குமோ ஸ்டாச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த மேட்ச் என் டீமேட்டை பூரா செத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நான் தெரிஞ்சு தோற்றுருவோம்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, தோக்க வாய்ப்பு இல்லை, இந்த மேட்ச் ஜெயிச்சிருவோம். பாருங்கள், நான் சேர்த்துருங்கிட்ட எவனாச்சும் ரஸ் பண்ணி வருவாங்கன்னு பார்த்து நின்றுகிட்டே இருப்பேன், வரவே மாட்டேன். கடைசி முடிக்கு என்னன்னே தெரியல, சிஎஸ் ரேங்க்னாலே சர்வே தான் போட்டு ஆடுறாங்க. இப்போ பாருங்கள், அந்த இடத்துல பார்த்தோன்னா அவனுக்கு நல்ல டேமேஜ் கொடுத்துருவேன். என் டீமேட்டு பார்த்தோன்னா ஓசிக்கில் அடிச்சு விட்டு போயிடுவாங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா நல்லா கேம் பிளே கொடுக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா செல்லு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாக் அடிக்குது. லாக் மட்டும் இல்லைனா பார்த்தீங்கன்னா நல்ல கேம் பிளே கொடுக்கலாம் நம்மளும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு இனிமையை பார்த்துட்டு நம்ம டீமேட்டில் அடிச்சு விட்டாங்க. இப்போ அந்த இடத்துல பாருங்கள், எப்படி அடிக்கணும்னு மட்டும் சட்டு சட்டுன்னு டப்பு டப்புன்றக்குள்ளே பார்த்தோன்னா அந்த மேட்ச் அடித்து முடிச்சு போய் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். அப்புறம் மக்களை அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 7th ஆன்வெஸ்டே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லொக்க ஈவெண்ட்டாக விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை பூரா யாருமே ஃபின் பண்ணாதீங்க. ஏற்கனவே விட்ட ஈவெண்ட்டாக தான் விட்டு பார்த்தீங்கன்னா காசு பறிக்க பார்க்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டெலாம் யாருமே ஃபின் பண்ணாதீங்க. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நியூ பண்டில் நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்குது. ஃப்ரீ வாலெலாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உடனே உடனே என்ன விட்டாலும் வீடியோ போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக் ப்ளூ பண்டில் வேறு விட்டு வச்சுருந்துருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பண்டில் வேறு காத்துக்கிட்டு இருக்குது. ஓல்டு பண்டில்லாம் ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா முக்காவாசி பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா முக்காவாசி பார்த்தீங்கன்னா டைமில் பூரா சேர்த்து வைங்க. கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபின் ரூவா ஈஸியான பார்த்தீங்கன்னா ரிவார்ட்லாம் கொடுப்பாங்க, எடுத்துக்கலாம். ஈஸியாக ஃபின் பண்ணி எடுக்கிற மாதிரியே கொடுத்துட்ருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா ரொம்ப டைம் புடுங்கி விட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு பண்டில் எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 2000-3000 டைமன் ஆகி போயிடும். அதனால் வேஸ்ட்டு தான் நீங்கள் எடுக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவோ கன்று வேறு ஒன்று வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா OP-45 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா அப்டேட்டு நிறையா கேரக்டர் வேறு லான்ச் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் கேரக்டர் வேறு வருது. அந்த கேர்ள் கேரக்டருக்கு பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டருக்குள்ளே இருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க ஈபி பூரா அவங்களுக்கு அச்சிப்பியாக ஏறும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிர் இல்லைன்னா எனிமி அடித்து உயிர் குறைஞ்சிருச்சுன்னா உங்கள் ஈபி பூரா அவங்களுக்கு அச்சிப்பியாக ஏறும். ஆனால் உங்கள்கிட்ட ஈபி ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கேரக்டர் விட்றாங்க. இந்த கேரக்டர் ஆனால் என்ன வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனிமிக்கு அப்படியே காட்டி கொடுக்கும். உங்கள் உடம்புலேருந்து அவங்க உடம்புக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் டீமெட் உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு வயர் மாதிரி போகும் வெள்ளை கலரில். அது பார்த்தீங்கன்னா எனிமிக்கு காட்டி கொடுக்கும். உங்களுக்கு சொன்னால் புரியாது. நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் தனியாக போடுறேன். அதுக்காண்டி பறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையாவது விட்றாங்க. அந்த ஸ்கைவிங் இருக்குது பார்த்தீங்களா, முதலாம் விட்டுருந்தாங்க பறந்து இறங்குவோம் பாருங்கள் ஸ்கைவிங்கு. அது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கம்பேக் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பீக்கு வேறு வருது. சிஎஸ் ரேங்கில் பார்த்தீங்கன்னா ஓல்டு பீக்கு வேறு வருது. அது எப்படி விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஓடும் பார்த்தீங்களா இது சிஎஸ் ரேங்கில் வராது. சாரி சாரி, சிஎஸ் ரேங்கில் கிடையாது,
பெருமுடா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசிக் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஏழை ஃபிளைனில் டைம் ஓடும் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா விட்டு வச்சுருக்காங்க நினைவு சின்ன மாதிரிக்கு. ஆதி காலத்தில் அது எப்படி இருந்த பீக்குடா, இறங்கி எப்படி அடிச்சுக்கிட்டு கிடந்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நினைவு சின்னம் ஆக்கி விட்டானா விடா, இனிமேல் பீக்கே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஆக்கி விட்டாங்க கருணாகாரிங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல, இப்படிலாம் பண்ணால் யார் கேமை ப்ளே பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளை வேற மாற்றி விட்டாங்க. அந்த சிம்பிள் பார்க்கவே என்னெண்டோன்னு இருக்குது, பாதி பேர் முக்கால்வாசி பேர் கிராண்ட் மாஸ்டரே நீ புஷ் பண்ணுவாயில என்னான்னு தெரியல, அப்படி இருக்குது அந்த சிம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட் காத்துக்கிட்டு இருக்கு, புதுசு புதுசாக நிறையா சேஞ்ச் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்லேருந்து தூக்கி விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக போட்டால் தான் தெரியும். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக போடுறேன், நிறைய அப்டேட் மக்களை காத்துக்கிட்டு இருக்க மக்களை உங்களுக்காண்டி நிறையா தான் மாற்றி வச்சுருக்காங்க ஓபி 45ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th அன்வெஸ்ட் வேறு வருதோ, அதனால் பார்த்தீங்கன்னா நிறையா பண்டில், முக்கியமான பண்டில் பார்த்தீங்கன்னா ஃபின் விடுவாங்க உள்ள. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் ஆன ஐடி பார்த்தீங்கன்னா எல்லா ஐடியும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வருதுன்னுட்டு இருந்தாங்க. உங்கள் ஐடி யாராச்சும் பேன் ஆகியிருந்தால் பறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி பேன் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா இதோட பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு என் ஐடியே பேன் ஆகிருக்கும் ஒரு ஐடி, எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் வந்திருக்கா என்னன்னு தெரியல. அந்த ஜிமெயில் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிடுச்சு, அந்த டிமெயிலில் பார்த்தீங்கன்னா நேரம் நாவில் இருந்தால் கரெக்டாக போட்டு பார்த்துருக்கலாம் வந்திருக்கா நான். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏற்கனவே ஒரு ஐடி பேன் ஆகிருந்துச்சுன்னா அந்த ஐடிக்குள்ளே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுவாக பேனானா தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்கு ப்ளே பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வர வாய்ப்பே இல்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுவாக தான் பேன் ஆயிருந்துச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா என்னான்னு தெரில. சரி மக்களே, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ் ரேங்கில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வெளித்தனமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிளேயிங் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு திருப்பி சொல்கிறேன் மக்களே, ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் பார்க்குற நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, நானும் ஹாப்பியாக இருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேம் பிளே பிடிச்சிருந்தால் ஓப்பனிங் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டீம் பட்டிலேன்னு சொல்லியிருந்தேன், ஏறி ஏறி செத்துருப்பாங்க, நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏறி செத்துருவேன். அப்போ இந்த இடத்துல எத்தனை பேர்த்த அடிக்கிறது நீங்களே சொல்லுங்கள் ஒரு ஆள் பாருங்கள். இந்த இடத்துல திரும்பி பார்த்தீங்கன்னா எப்படியே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி அடித்து இந்த மேட்ச் வின் பண்ணிடுவேன். ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மொரட்டு ரிமேஞ்சு கொடுத்துருவாங்க டீம்மேட்டு, எனிமி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மொரட்டு ரிமேஞ்சு கொடுத்துருவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் மேட்டு பார்த்தீங்கன்னா சொதப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல நீங்களே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கோம், ரெண்டு மேட்ச் அடிச்சிடும் அவங்க பார்த்தீங்கன்னா முட்டை மேட்சில் இருக்காங்க. கடைசி என்ன நடக்கும் மட்டும் பாருங்கள். அந்த இந்த மேட்சே தலையிலக்கா மாற்றி வச்சுருப்பாங்க எங்கள் டீம்மேட்டு. பிளேயிங் பண்ண சொன்னால் என்னமோ விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க, என்னமோ தடவிக்கிட்டு இருக்காங்க அடிக்க சொன்னால். நீங்களே பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எனிமில் ரெண்டு பேர் இருக்காங்களா, ரெண்டு பேர்த்த எப்படி அடிச்சிருவாங்க அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ரெண்டு நான் கீழே போயிட்டு கரெக்டாக ஓடி அடிக்க போகும்போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் அடித்து முடிச்சு விட்ருவாங்க சோழியை. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த மேட்ச் பார்த்தா எப்படியோ தோத்துருவோம். மூணு மேட்ச்சுக்கு போயிட்டு தோத்ததான் சங்கடமாக ஆகி போச்சு. நீங்கள் இந்த மாதிரி மூணு